ஹலோ மக்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஜெய்ப்பூரில் இருக்கிற சிட்டி மாலில் இருக்கோம். இந்த சிட்டி மால் வந்து பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரோட ஆப்போசிட் கேட் தான் இதோட என்ட்ரன்ஸு. ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது பக்கத்தில். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஃபார் அடல்ட்டு, 100 ருபீஸ் ஃபார் சைல்டு. ஸோ இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட் மால் இது தான். பட் ஏன் இது காஸ்ட்லியஸ்ட்டுன்னா ஒரு ரீசன் எனக்கு சொன்னாங்க. மற்ற மால் ஃபோர்ட் பேலஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடுச்சு. பட் சிட்டி மால் மட்டும் அந்த ராஜாவோட வம்சவழியே வந்து இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட கடைசி ராஜா இப்போ இருக்காங்க, பிரதாப் சிங் சொன்னாங்க பேர். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21, யங்கஸ்ட் ராஜா இப்போதைக்கு அவர் தான். ஸோ ஒன்லி ராஜா அவர் தான். ஸோ இந்த சிட்டி மால் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஸ்டே பண்ணுற வீடு. அவங்க ஸ்டே பண்ணுற போர்ஷன் மட்டும் அவங்க காமிக்க மாட்டாங்க, மற்றபடி நிறைய போர்ஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு விசிட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இந்த 200 ருபீஸ் மொத்தமும் அந்த சிட்டி மாலில் இருக்கிற ராஜாவுக்கு தான் போய் சேரும். மற்ற இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வராது, அதெல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போவோம் அந்த டூரிஸ்டோட பைசாலாம். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், 2 டிக்கெட் ஃபார் 400. இங்கே மட்டும் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, கேஷு, கூகுள் பே. ஸோ மற்ற மாலெலாம் பார்த்தீங்கன்னா கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எங்கே கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க? வாங்க நம்ம உள்ளே போகலாம். சிட்டி மாலோட கேட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ள நம்ம வந்து நம்ம கோபால் அண்ணன் இருக்கார்ல, தமிழ் கைடு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசி அவர் சொன்ன டைமுக்கு தான் வந்திருக்கோம், ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கார். மற்ற கைடோட பெரிய ட்ரூப்பு, ஸ்டூடெண்ட் ட்ரூப்ஸு இல்லைனா வந்து ஒரு 20 20+ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. நீங்கள் அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெய்ப்பூர் ரீச் ஆனால் தான் ஃபோன் பண்ணுங்கள். அவர் அவைலபிலிட்டி பார்த்து இப்போ உங்களுக்கு வந்து தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது புரியறது. அதோட அந்த ராஜாவோட எமோஷன்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணி நம்ம வந்து கற்பனையாக வருது இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்ம இவரை மீட் பண்ணிக்கலாம். அவர் எலிஃபென்ட் கேட் வர சொன்னார். எலிஃபென்ட் கேட் இங்கே தான் இருக்குது. மார்னிங்ண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டா சார்? போகலாமா? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. சரி, இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஹால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே வந்து நம்ம இது பேர் சொல்லுவாங்க, சிட்டி பேலஸ், ஜெய்ப்பூர் பேலஸ், மகாராஜா பேலஸ், மூன் பேலஸ், சந்திரமல் பேலஸ், இதெல்லாம் ஒரே பேலஸ் பேர் தான். இந்த பேலஸ் இருக்குது, இப்போது ராஜா பரம்பரை இங்கே தான் இருக்காங்க உங்கள் ஜென்ரேஷன். ஓகே, இந்த பில்டிங் பார்த்தோன்னா நாலு பக்கம் ஒரே மாதிரி பில்டிங் இருக்குது, டோட்டல் மார்பல் பில்டிங். ஓகே ஓகே, ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா மூணு இருக்குது. மேலே பார்த்தோன்னா கிறிஸ்டன், இந்து அண்ட் முஸ்லீம். ஓகே ஓகே, இது உள்ளே என்ன ஃபோட்டோகிராஃபி நம்ம அலௌட் இல்லை, வீடியோ அலௌட் இல்லை, அதுக்கு நம்ம அவுட் சைடு தான் நம்ம பார்க்குறோம். இது உள்ளே இருக்குது, மகாராஜா காலத்தில் யூஸ் பண்ணாங்க, டெக்ஸ்டைல் எல்லாம் இருக்குது. ஓகே, இங்கே தான் மகாராஜா இருந்தாங்க, சவாய் மாதோ சிங் ஃபர்ஸ்ட். அவங்களோட ட்ரெஸ் இருக்குது, அவங்களோட வெயிட் பார்த்தோன்னா பாடி வெயிட் 280 கிலோ. அவங்க ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. அவங்க காலையில் டிஃபனில் 5 லிட்டர் பால், 5 கேஜி ஜிலேபி சாப்பிடுவாங்க. அவங்க ட்ரெஸ் நம்ம இப்போ வீடியோகிராஃபி அலௌட் இல்லை, ஃபோட்டோ அலௌட், அதுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஓன்லி அவுட் சைட் இந்த பில்டிங் பார்க்குறோம். பில்டிங் பேர் சொல்லுவாங்க முபாரக் மஹல். முபாரக் மீன்ஸ்னா வெல்கம். இது மகாராஜா டைமில் மகாராஜா கெஸ்ட் ஹவுஸ், ஆனால் இப்போ பார்த்தோன்னா மகாராஜா மியூசியம், இது டெக்ஸ்டைல் மியூசியம். ஓகே, இந்த முபாரக்குன்னா நம்ம வெல்கம்க்கு சொல்கிறோம், முபாரக். ஆமாம், முபாரக்னா வெல்கம்க்கு. இதுதான் மகாராஜா டைம், மகாராஜா கெஸ்ட் ஹவுஸ். இது மகாராஜா காலத்து யூஸ் பண்ணாங்க, ராணி ட்ரெஸ் இருக்குது, ராஜா ட்ரெஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. நம்ம இந்தியா ஃபஸ்ட் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ராஜா மான்சிங் செகண்ட், 1957, ஹோர்ஸ் போலோ, இங்கிலாந்து. அவங்க போலோ ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்கு. ஓ, பழைய மாதிரி ராஜாவும் போலோ விளையாடி இருக்காங்க. ஆ, இங்கே பாருங்கள், இது கேட் பார்த்தோன்னா ஃபுல் மார்பல். ஆனால் இது யானை பார்த்தீங்கன்னா ஓர் பீஸ் யானை, ஓர் பீஸ் யானை பார்த்தோன்னா 1 மார்பல், ஒரு கல் அப்படியே. அப்படி அங்கே பார்த்தோன்னா நம்ம அங்கே ஒரு மியூசியம் இருக்குது, ரைட் சைடு. அங்கே பப்ளிக் வராங்களே, அங்கே நம்ம ஆனால் அங்கே வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அலௌட் இல்லை, அது அவுட் சைட் இருந்து பார்க்க. இது இந்தியா செகண்ட் நம்பர் மியூசியம். ஆனால் ஜெய்ப்பூர் எதுவுமே சண்டே ஆகல, ஏன்னா இங்கே ஆள் வெளியே சண்டேக்கு போனாங்க ராஜா எல்லாமே. அங்கே அப்போது காலத்து யூஸ் பண்ணாங்க, கத்தி வெப்பன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இது இந்தியா செகண்ட் நம்பர் மியூசியம். ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா ஹைதராபாத் சரஜங், செகண்ட்னா ஜெய்ப்பூர். இது ராஜா காலத்து யூஸ் பண்ணாங்க, கத்தி வெப்பன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க முடியாது, அங்கே என்ன வீடியோ ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லை. ஓகே, இது உள்ளே போகிறோம் இப்போ நெக்ஸ்ட். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோனு. ஸோ இந்த பேஸ்லேருந்து இது வந்து தும்பிக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோனில் பண்ணது. எல்லாமே வந்து மார்பிள், மார்பிளோட சிங்கிள் ஸ்டோன். இது வந்து ராக்கோ இல்லை கல்லோ கிடையாது, இது வந்து மார்பிள். ஸோ இந்த இந்த பில்லர் கூட பார்த்திங்கனாவே மார்பிள் தான். கேட் எல்லாம் பார்த்தோன்னா பிராஸ், பிராஸ். அப்படியே
மை காட் மக்களே இவ்வளவு பெரிய மஹால்ல வந்து வாழ்ந்திருக்காங்க இப்போ கேளுங்க சார் நம்ம இந்த বিল্ডিং பார்க்க போறோம்னா சார் பாருங்க இந்த ஒரு বিল্ডিং இருக்கு বিল্ডিং பேர் சொல்வாங்க திவானே காஸ் திவானே காஸ்னா இங்க தான் ராஜா எல்லாம் சீக்ரெட் மீட்டிங் பண்ணுவாங்க ஓகே இங்க மீட்டிங் பண்ணா லேடிஸ் அலௌட் இல்ல மேல இங்க ஜெனரல் இருக்கு ஜெனரல் வந்து ராணி எல்லாம் வெடிக்கு பாக்குவாங்க ஓகே ஏல பாருங்க குட்டி குட்டி ஜெனரல் இருக்கு அங்க இருந்து ராணி எல்லாம் வெடிக்கு பாக்குவாங்க ஓகே இத கொடி பார்க்குதுல ஆமா இது ரெண்டு கோடினா மாரதா சிக்னல் இப்போ ராஜா இருக்காங்க உள்ள இருக்காங்க हां உள்ள இருக்காங்க ஒரு கோடினா அவுட் ஆஃப் ஜெய்ப்பூர் இப்போ ரெண்டு கோடி இங்க இருக்காங்க ஒரு கோடி இருந்தானா ஜெய்ப்பூர்ல இல்ல ராஜா ஜெய்ப்பூர்ல இல்ல ஓகே இப்போ நம்ம பார்க்க போறோம் வேர்ல்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ফুল பில் வெள்ளி ஜார் எல்லாம் இருக்கு அந்த போலாம் வாங்க ஓகே இப்போ வந்து அவர் ராஜா இந்த இந்த போஷன்ல இருக்காரு அங்க அவங்களுது பாருங்க சைடுல இருக்கு அது அவங்களுக்கு மீட் பண்ண முடியாது ஓகே அவங்க பேலஸ்ல அலௌட் இல்ல ஓகே அண்ணா அந்த বিল্ডিংல தான் அந்த கொடி கீழ இருக்க বিল্ডিংல தான் இருக்காரு இந்த ஜார் பார்த்தனா ফুল வெள்ளி ஜார் இது வேர்ல்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் வேர்ல்ட் பிகெஸ்ட் ஜார் ஓகே இது மகாராஜா சவாய் மாதோ சிங் செகண்ட் இந்தாங்க only கங்கா வாட்டர் தான் குடிக்காங்க வேற வாட்டர் குடிக்க மாட்டாங்க ஆனா இங்க இருந்து மகாராஜா மாதோ சிங் இங்கிலாந்து போவாங்க அப்போ இந்த ஜார் எல்லாம் இங்கிலாந்து தான் எடுத்து போவாங்க ஓகே இது கங்கா வாட்டர்னா ராஜஸ்தான்ல இல்ல இங்க இருந்து ஆல்பம் ஹரித்வார் ஹரித்வார்ல கங்கா வாட்டர் எடுத்து இங்க ஜெய்ப்பூர் வருவாங்க இங்க கடல் இல்ல இங்க இருந்து மும்பை போவாங்க மும்பையில ஷிப்ல வச்சி அப்படியே இங்கிலாந்து போவாங்க இந்த ஜார் பார்த்தனா இது ফুল வெள்ளி ஜார் ஆனா இது weight பார்த்தனா 345 கிலோ weight capacity பார்த்தனா 4091 liters height பார்த்தனா 5 feet 3 inch 2 jar ரெண்டு ஜார் இருக்கு இது காதல் கோட்டை நம்ம படு பாக்குறோம் அதுல காமிக்காங்க அடிமைப்பல்ல காமிக்காங்க இதெல்லாம் ஜார் எல்லாம் சோ ரெண்டு ஜார் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போவாங்க ஆ இங்கிலாந்துக்கு மொத்தமா என்ன தண்ணி தேவை நார்மல் தண்ணி குடிக்க மாட்டாங்க அது இங்கிலாந்து எங்க இருந்து தண்ணி எடுத்து போறோம் கங்கா வாட்டர் ஓகே இதான் பாருங்க இதான் அசெம்பிளி ராஜா கால் அசெம்பிளி மீட்டிங் ஹால் இது எல்லாமே ஆனா இது ட்ரீ பார்த்தனா ரெகுலர் வைக்க மாட்டாங்க இங்க ஆனா நாளைக்கே கிறிஸ்மஸ் டே அதுக்கு வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் திருப்பி எடுத்துறோம் எல்லாமே க்ளீன் ஆயிடும் ஓகே அப்புறமேல இது ஹோலி ஃபெஸ்டிவல் வருதுல அதுக்கு ஒரு 5 10 நாள் முன்னே இங்க தான் டான்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க டூரிஸ்ட் காமிக்கிறதுக்கு அது ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்போ அதே ஹோலிக்கு அப்புறமேல அது ஆவாது ஆனா கல்ச்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க ஹோலி ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் எல்லாமே இங்க தான் இந்த லைட்ல ராஜா காலத்துல இருந்ததா இல்ல இப்ப புதுசா போடுது இது புதுசா இருக்கு ஆனா நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேலரி இருக்கு சபா நிவாஸ் அது என்ன மீட்டிங் ஹால் இருக்கு சூப்பரான மீட்டிங் ஹால் அது ஆனா அங்க நம்ம போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது வீடியோகிராஃபி அலௌட் இல்ல ஓகே அது நீங்க யூடியூப் கூகுள்ஸ்ல போன் ஒரு போன்ல எல்லாம் பார்க்கல நீங்க அதல காமிக்கவங்க அது எல்லாம் போட்டோஸ் எல்லாம் ஆனா இப்போ நாங்க எடுக்க முடியாது அலௌட் இல்லங்க சரி ஓகே ஓகே சூரிய டிசைன் இங்க ராஜா இருந்தாங்கல சூரியவன்சி ராஜா ஓகே இது அம்பு கன்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க சூரிய டிசைன் சூரியன் ஆ சின்ன சின்ன பாருங்க இது அம்பு இருக்கு இது அம்பு இருக்கு இது கன்ஸ் இருக்கு ஓகே இது பேர் சொல்லுவாங்க டால் அதுல இது சூரிய டிசைன் பண்ணிருக்காங்க ஓகே அது ராஜா என்ட்ரன்ஸ் கேட் நமக்கு அலௌட் இல்ல அங்க ஓகே அப்படி நான் உங்களுக்கு நேத்து சொன்னல 3 ₹ டிக்கெட் உள்ள போனானா அவங்களுக்கு தான் அலௌட் பண்ணுவாங்க 3000 டிக்கெட் 3000 ₹ உள்ள போனானா இதான் டிக்கெட்ஸ் இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஓகே இது உள்ள போனானே நமக்கு அலௌட் பண்ணுவாங்க எக்ஸிகட் வேற இடத்துல இருந்து பண்ணுவாங்க ஆனா ராஜா இருக்காங்கல அந்த இடத்துல நமக்கு அலௌட் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே இந்த நம்ம ஃப்ரண்ட் வியூ இருக்கு சூப்பரான வியூ இருக்கு இது அரண்மனை வியூ இங்க தான் நம்ம அடிமைப்பன் காதல் கோட்டை அடி அடுத்த வாரிசு எல்லாம் பட எல்லா இடத்துல எடுத்தாங்க ஆனா அடிமைப்பன் 1000 ரூபாய் பாட்டுக்கு இங்க தான் எடுத்தாங்க அந்த பங்களா இருந்து இந்த பங்களா தான் பங்களா தான் இது இப்போ பர்ஜன்ட் ஃபேமிலி இங்க தான் இருக்காங்க இப்போ ராஜா ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ்ல ஒரு 5 பேர் இருக்காங்க தஞ்சி பேர் இங்க தான் இருக்காங்க ராஜா பேர் என்னது ராஜா பேர் சவாய் பத்மநாப் சிங் அவங்க போட்டோ காமிக்க போறேனா ஓகே இதுக்கு நெக்ஸ்ட் காமிக்க போறேனா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ இங்க கேளுங்க இது ஒரு 3-4 வருஷம் பழைய போட்டோ இது ஓகே இதுதான் மகாராஜா மாராணி இப்போ இருக்காங்க பர்ஜன் மாராணி இங்க இருக்காங்க மாராணி பத்மனி ஓகே மாரத சவாய் பவானி சிங் இந்தாங்க 2011 எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க அவங்க வைஃப் இங்க தான் இப்போ நம்ம பர்ஜன் மாராணி மாராணி பத்மனி ஓகே உங்களுக்கு என்ன பையன் இல்ல ஒரு பொண்ணு தான் ஓகே பொண்ணு பேர் தியா குமார் இங்க கல்யாணம் ஆச்சு இங்க தான் இருக்காங்க ஓகே ஆனா இப்போ இவங்க பிஜேபி ல இருக்காங்க ஓகே இந்தியால ராஜஸ்தான் இப்போ சிஎம் னா அசோக் கெலோத் ஓகே ஆனா ராஜஸ்தான் ஒரு ஏரியா இருக்கு ராஜசம்பந்த் அங்க இருந்து எம்பி இங்க ஓ இவங்க ஆ இது மகாராணி மாராணி பொண்ணு பொண்ணுக்கு 3 பசங்க பெரிய பே இப்போ தான் ராஜா இருக்கா 23 வயசு ஓகே ஓகே இவங்க தான் பர்ஜன் மகாராஜா இவங்களோட பையன் இவங்களோட பையன் ஓகே ஃபர்ஸ்ட் பையன் ஃபர்ஸ்ட் பையன் இது சின்ன பையன்
இவங்க பேர் லக்ஷராஜ் சிஸ்டர் பேர் கோரி இவங்க அஞ்சு பேர் இந்த பேலஸ்ல இருக்காங்க ஓகே இவங்க வந்து மூணு பசங்க மாராணி மாராணி பொண்ணு பொண்ணுக்கு மூணு பசங்க இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த இடம் வந்தனா இது பேர் சொல்லுவாங்க டான்சிங் ஹால் டான்சிங் ஹால் ஹாம் மகாராஜா டைம்ல இங்க தான் டான்ஸ் புரோகிராம் ஆகும் ஓகேங்க ஃப்ரெண்ட் கீழே பார்த்தானா லெஃப்ட் ரைட்ல இதெல்லாம் மகாராஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்போ எல்லாம் மகாராஜா இங்கே தான் டான்ஸ் எல்லாம் பார்க்குவாங்க ஆனால் இங்கே டான்ஸ் ஆகுனா லேடிஸ் அலவுட் இல்லை அந்த மேலே ஜன்னல் தெரியல சின்ன சின்ன ஆமாம் அங்கே தான் ராணிசெல்லாம் வெடிக்க பார்க்குவாங்க ஓகே அப்போ இது நாலு கேட் பார்க்குறீங்களே நாலோ கேட்டுனா 300 வருஷம் ஆச்சு நேச்சுரல் கலர் கேட் இது ஓகே நாலு சீசன் காட்டி நாலு கேட் கட்டியிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கேட் பார்க்குறோம்ல பிகோக் கேட் மயில் டிசைன் அது ரெயின் சீசன் மழை காலத்து ஓகே இது செகண்ட் கேட் பார்த்தோம்னா லோட்டஸ் டிசைன் சம்பர் டைம் கேட் ஓகே அது தேர்ட் கேட் பார்த்தோம்னா ரோஸ் டிசைன் வின்டர் டைம் கேட் ஓகே அது வசந்த் மாளிகை இது அரண்மனை ஜெய்ப்பூர் அரண்மனை இதுதான் ஓகே இது பேர் தான் டான்சிங் ஹால் இங்க தான் வந்து ராஜா இருக்காரு ஆ இது உள்ள போனனா 3000 டிக்கெட் இதுக்கு ஓகே ஒரு ஆளுக்கு அந்த செவர் தெரியுதுல ஆமா அது பேக் தான் ராஜா ஃபேமிலிஸ் இருக்காங்க சோ அந்த பக்கம் இருக்காங்க ஆனா ফুল பார்த்தானே இது நம்ம 3000 டிக்கெட் இதுக்கு உள்ள போனது ஒரு ஆளுக்கு ஆ அப்படியே காமிச்சீங்க கேட் இது லோட்டஸ் கேட் அது ஓகே 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 கார்டு நிக்கறாங்க பாருங்க ஆ கார்டு இருக்காங்க சார் உள்ள ஆ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நேட்டிவ் டான்ஸ் என்ன இங்க நேட்டிவ் டான்ஸ் கால்பிலியா டான்ஸ் கால்பிலியா டான்ஸ் அதுதான் இங்க ஆடுவாங்க அப்பலாம் அப்ப ராஜஸ்தானி டான்ஸ் இருக்கு கால்பிலியா எல்லாம் இங்க தான் டான்ஸ் ஓகே 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 சார் இப்போ பாருங்க சார் நான் சொன்னல உங்களுக்கு 2 கோடி ஆமா இப்போ பாருங்க 2 கோடி இருக்குங்க ஓகே 1 and quarters ஓகே பாருங்க பெரிய கோடி கீழ இருக்கு சின்ன கோடி மேல இருக்கு இதுதான் அரண்மனை இருக்கு பாருங்க இங்க இருந்து ஒரு அங்க நம்ம பார்த்தோம் வியூ வேற இங்க வேற வியூ நல்லா இருக்கு ஓகே அப்புறம் இந்த கேட் பார்த்தனா இங்க ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு அங்கே மேலூர் கேட் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு ரெண்டு கேட்டுன்னா டூரிஸ்ட் காட்டி அலவுட் இருக்கு அங்கே ஒரு கேட் இருக்கு திருப்பலியா கேட் ஓகே அதான் ராஜா என்ட்ரன்ஸ் கேட் ராஜா என்ட்ரன்ஸ் ஆ ராஜா காலத்து யூஸ் பண்ணாமல் பெருங்கி எல்லாம் இருக்கு அது இங்கே இருக்கு இப்போ கேளுங்க ராஜா காலத்து யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் ஒரிஜினல் பிரங்கி இருக்கு ஓகே இப்போ இங்கே தான் வச்சிருக்காங்க இது பிரங்கி இடம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரங்கி ஆனால் ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா இங்கே தான் ஜெய்ப்பூர் பப்பட் ஷோ ஃபேமஸ் இதுதான் பப்பட் ஷோ ஓகே பொம்மல ஆட்டோ ஆ பொம்மல ஆட்டோ இங்கே தான் காமிக்காங்க ஓகே அந்த சேட்டர் பாருங்கள் டவுன் பண்ணியிருக்காங்க இது பேர் சொல்லுவாங்க பக்கி கானா பக்கி கானா மீன்ஸ் ராஜா யூஸ் பண்ணுவோம் குதிரை வண்டி ஒட்டைக்கா வண்டி அதெல்லாம் அதில் நிற்கிது ஆனால் இப்போ கொஞ்சம் வேலை நடக்குது சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் அது அப்போ யூஸ் பண்ணது இப்போ அப்போ யூஸ் பண்ணாங்க இப்போ வச்சுருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் உள்ள வேலை நடக்குது அது கம்ப்ளீட் ஆனால் திருப்பி ஓப்பன் பண்ணிடுவாங்க சரி ஓகே சபாநிவாஸ் ஓகே ஓகே உள்ளே போனோன்னா ரொம்ப சூப்பரான இடம் இருக்குது இதுனா மீட்டிங் ஹால் நேச்சுரல் பார்த்தானா ராஜா சேர் எல்லாம் வச்சுருக்காங்க ரியல் கோல்டு ரியல் நேச்சுரல் கலரில் பண்ணியிருக்காங்க இதோ லைட் இருக்குது அது நம்ம இந்தியா செகண்ட் நம்பர் லைட் அது பேர் சொல்லுவாங்க ஜூமர் லைட் ஆனால் ஃபஸ்ட்டு குவாலியர் செகண்ட் ஜெய்ப்பூர் ஆனால் உள்ளே போய் நாங்கள் காமிக்க முடியாது ஆனால் உள்ளே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலவுட் இல்லை இது மாதிரி தான் 3 செக்ஷன் இருக்குது சபாநிவாஸ் முபாரக் மேல் ஓகே ஆர்ம்ஸ் மியூசியம் இது 3 இடத்துல போனோன்னா மேக்ஸிமம் நமக்கு 1/2 hour 45 minutes ஆயிரும் ஓகே ஆனால் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது இது இல்லாமல் என்னத்துக்கு வீடியோகிராஃபி அலவுட் இல்லை ஃபோட்டோ அலவுட் இல்லை உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் உள்ளே போய் பார்க்கலாம் ஓகே டிக்கெட்டில் இன்க்ளூட் இருக்குது ஓகே அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஏன்னா இப்போ நம்ம பார்க்க முடியாது நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோம் எடுக்க முடியாது ஆ வீடியோ எடுக்கிறோம்னா உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அதுக்கு இங்கேயே இருக்கிறத நான் காமிக்கிறேன் ஓகே அப்போ அப்புறம் நான் உள்ளே போய் பார்க்குறேன் ஓகே சார் இந்த வந்துட்டு Oh
ஐடி சார் ஜோதியா